olive experts. Hello friends and families, welcome to our channel Sana Canada Vlogs. இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படினா பம்ப்கின் ஃபெஸ்டிவல் வந்து सेलिब्रेशन ஸ்கொயர் பக்கத்துல வந்து போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க கிளம்பிட்டோம். எங்க வீட்ல இருந்து ஒரு 10 minutes walkable distanceல தான் வந்து இருக்கும். சோ அதனால நாங்க ஸ்டாலர் எடுத்துட்டு அங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா பம்ப்கின் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே அப்பதான் வந்து அது सेलिब्रेट பண்ணுவாங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் மண்டே அப்போது இங்கே கனடாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பரில் தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி தை திருநாள் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இங்கே தேங்க்ஸ் கிவிங் டே. நம்ம எப்படி பொங்கல் திருவிழா வந்து நம்ம அறுவடை செஞ்சுட்டு ஸோ காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே வந்து இங்கே அறுவடை செய்கிறது வந்து அறுவடை செஞ்சப்போ காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அது அப்போ வந்து காடுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்து இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கீழேயெல்லாம் வந்து நிறைய பம்ப்கின் வந்து வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ சூப்பராக இருந்தது. நாங்கள் கூட வந்து இது ரியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் டச் பண்ணி பார்த்ததாக தெரிஞ்சு எல்லாமே வந்து ரியலாகவே இருந்தது. ஸோ பம்ப்கின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு பெரிய வந்து வான்கோழி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற உள்ள இந்த குடலெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையா மூலிகையெல்லாம் வச்சு குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டே அப்போவே பார்த்திங்கன்னா பம்ப்கினில் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேக் வந்து பம்ப்கினில் செஞ்சு அதுவும் வந்து அந்த அன்றைக்கு சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி தை திருநாள் அப்போது ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அந்த சங்கராந்தி அதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் அதெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளவர்ஸு, அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் இதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேங்க, ஸ்ப்ரிங் ரோலு. ஸோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டாப்பிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம மேலே வந்து என்னென்ன நமக்கு சாஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி நாம் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க, சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மோமோஸ் ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மோமோஸ், அதுக்கப்புறம் வந்து தந்தூரி இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாலு மோமோஸ் பார்த்திங்கன்னா $10 வந்து சொன்னாங்க. நாங்களும் வந்து அதை வாங்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவில் விட இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. ஸோ நல்லாவும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளியில் வர்றது தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வெளியில் தாங்க இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து அதிகமாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ரெடி டு ஈட் சீக்கிரமாக வந்து எது அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு அவங்க வெளியே மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட டேஸை. ஸோ இந்த சாக்லேட் ஷாப்பு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ டார்க் சாக்லேட்லேயே பார்த்திங்கன்னா உள்ளேலாம் வந்து நிறையா ஃபில்லிங்ஸ்லாம் வச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட்ஸும் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பஸ் மாதிரி, டவுன் பஸ் மாதிரி வந்து வச்சுட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து நிறையா இந்த சப்வேயில் வந்து நமக்கு கிடைக்கும்லங்க அந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த கேமிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேஸ்கெட் பால் விளையாடி அதுக்கப்புறம் நமக்கு டாய்ஸ் கொடுக்குற மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கன் ஷூட் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம விளையாடி நம்மளுக்கு வந்து டாய்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பராத்தா ரோல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து கேர்லைட்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியன் டேஸ்ட்டில் வந்து நமக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே வந்து அது கிடைச்சிது. ஸோ நாங்கள் கூட வாங்கி அது ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த
கேமிங் செக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கொலம்பியன் ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து சும்மா மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் வந்து இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ் மாதிரி வந்து போட்டுட்டு அவங்க வந்து ஃபுல்லாக இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா கூட வந்து போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்க முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க பம்ப்கின்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பம்ப்கின்குள்ளையெல்லாம் போய் அதை தூக்க பார்த்தாங்க. பட் அதனால் அது பெருசாக இருந்ததுனால அவங்களால தூக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.